send a fool to a market, and a fool he will return. முட்டாள்களை கடை வீதிக்கு அனுப்பினால் முட்டாள்களாகவே திரும்புவார்கள். ரைட்டா? ஆமாம். இப்போது முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், முட்டாளால் பெரிய ஆபத்துக்கள் எதுவும் நிகழ்ந்து விடாது. சின்ன சின்ன தவறுகளை செய்து விடுவார்கள், அது திருத்தி கொள்ள முடியும். முட்டாள்கள் பாவம், அவங்க பாவம் என்ன, பெருசு பெரிய தவறுகள் அவர்களால் நிகழாது. தெரியாமல் செய்வதுதான் முட்டாள்களின் வேலை, அதை திருத்தி கொள்ள முடியும். ஆனால் இதை கல்வி பயின்றவர்கள்னு வச்சுங்க, ஒரு அறிவாளி, படிக்காத மேதையாகட்டும் இல்லை படித்த மேதையாகட்டும், படிக்காத மேதைக்கும் படித்த மேதைக்கும் என்ன வித்தியாசம்? படிக்கவும் புக்குங்களை படித்து 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 மண்டையை உள்ளாக்கிக்கிறான், அறிவு அதிகமாக்கிக்கிறான். படிக்காத மாதிரி அனுபவங்களின் மூலம் மிகப்பெரிய ஞானி ஆகிறார். ரெண்டு பேருமே உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு உபகாரங்கள் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களது உரிமைக்காக, அவர்களது உடைகளுக்காக, அவர்களது உணவுக்காக, அவர்களது இருப்பிடத்திற்காக போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். படித்த இளைஞர்களாகட்டும், படிக்காத மேதைகளாகட்டும், இரண்டு பேருமே சமுதாயத்திற்காக நல்லது செய்பவராக இருக்க வேண்டும். தவறு செய்பவராக இருந்தார்களே என்றால் நாடு கண்ணாமூனானாயிடும். சிக்கி சேதை மார்க்கெட்டு இல்லை, ஊரையே கூறு போட்டு விட்டு கொளுத்து விட்டு போயிடுவானுங்க. ரெண்டு பேரும் டேஞ்சரஸ் வேணும். தெரிஞ்சே தப்பு செய்கிறவனுங்க, தெரிஞ்சு தப்பு செஞ்சவன் வருந்தி தான் ஆகணும், தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல முட்டால் பாவம், அவன் திருத்தி கொள்ள முடியும் அவனை. ஆனால் இந்த படிக்காத மேதையும் சரி, படித்த மேதையும் சரி, ரெண்டு பேருமே மிக கொடியவர்கள். இவர்கள் நல்லவராக இருந்தால் தேசம் நன்றாக இருக்கும், கெட்டவராக இருந்தால் தேசம் நாசமாகி போகும். அவ்வளவுதான்.